Welcome to AswiKavi Creatives. Hi friends, naanga AswiKavi pesuren. Innikku indha video la indha oru alagana pudhiya model basket pathina detail da namba paaka porom. Video ku la porathukku munadi channel marakama subscribe pannirunga friends. Vaanga video ku la pogalam. பாருங்க இதுக்கு ரெண்டு ரோல் தேவைப்படுது ரெண்டு ரோல்ல போடக்கூடிய பேஸ்கட் நல்ல பெரிய சைஸாவே வந்திருக்கு फ्रेंड्स இதுக்கு நாம கீழ பேஸ் வந்து நார்மல் நாட்ல போட்டுறோம் கோடையோட மேல் பாகம் கிராஸ்கட்ல போட்டுறோம் சோ இது ஒரு டிஃபரண்ட் டைப்பான பேஸ்கட் இதுக்கு நான் வயலட்டும் ஒயிட்டும் இந்த ரெண்டு கலரை எடுத்துர்க்கேன் ரெண்டுமே ஓவர் கட் தேவைப்படுது அதாவது நம்ம கீழ வந்து பேஸ்க்கு அதாவது வயர் கட் பண்றது ஃபுல்லுமே நம்ம வயலட்ல கட் பண்ணிக்கிறோம் ரன்னிங் வயர் வந்து ஒயிட்ட யூஸ் பண்ணி நம்ம கூட போடுறோம் மொத்தம் 28 வயர் 9 கால் ஸ்கேல் அளவுல வெட்டிக்கிறோம் வயலட் கலர்ல 28 வயர் ஒரே கலர் கட் பண்ணிக்கோங்க 9 கால் ஸ்கேல் அளவு அகலம் வந்து 12 லைன் போட்டுறோம் இதுக்கு ஒயிட் கலர் ரன்னிங் வயரை யூஸ் பண்ணி அந்த 28 வயரும் நம்ம 12 லைன் போட்டு முடிச்சிரறோம் கீழ அடி போட்டு முடிச்சிரறோம் கோடையோட அடி போட்டு முடிச்சிரறோம் இதுக்கு 4 4 தான் நம்ம கவுண்ட் பண்ணி போட முடியும் அதனால இப்படி பாக்கும்போது நமக்கு 28 கவுண்ட் பண்ணா 4 வருது இந்த சைடும் 12 வருது சோ 4 4 கவுண்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத நம்ம போட முடியும் இப்போ நம்ம அடி போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் மேல் பாகத்துல நமக்கு கிராஸ் கட் மாடல் வரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம 4 4 வயர்க்கும் இடையில வந்து நம்ம ஒரு வயர் ஜாயின் பண்ணி தான் இந்த டிசைனை நம்ம கொண்டு வரோம் அப்பதான் நமக்கு கிராஸ் கட் மாடல்ல இந்த கூடையே போட முடியும் फ्रेंड्स அதாவது பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங்ல ஒரு 4 வயர் 4 நாட்ஸ்க்கு வந்து நம்ம இந்த ஸ்டார்டிங்லயும் இந்த எண்ட்லயும் நம்ம ஒயிட் கலர்ல ரன்னிங் வயர் குடுக்குறோம் ரன்னிங் வயர்னா ஒரு பிட் வயர் கோடையோட மேல் பாகத்துல எந்த அளவுக்கு வயர் இருக்கோ அதே போல பிட் வயர் கொடுத்து 4 நாட் போட்டுட்டு மறுபடி இந்த பக்கத்து நாட்ல எந்த அளவுக்கு ஹைட் வயர் இருக்கோ அதே அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிறோம் மறுபடி அடுத்த 4 நாட்டுக்கும் இதே போல ஒரு வயரை ஒயிட் கலர் வயரை இந்த நாட் அளவுக்கு இந்த நாட்ல இருந்து எவ்வளவு வயர் ஹைட் இருக்கோ அந்த அளவுக்கு விட்டுட்டு 4 நாட் போட்டுட்டு மறுபடியும் அந்த வயரை கட் பண்ணிறோம் சோ இதே போல 4 4 நாட்டா நம்ம வயரை ஸ்டார்டிங்லயே கொடுத்துட்டு அந்த 4 நாட் முடிச்சதும் பக்கத்து நாட் அளவுக்கு வயரை விட்டுட்டு தான் நம்ம கட் பண்ணி போடுறோம் சோ 4 4 போடும்போது நமக்கு இந்த சைடு 28 நாட்டுக்கும் கரெக்ட்டா இருக்கும் அதே போல சைடுலயும் நம்ம அதே போல நம்ம வயரை கொடுத்து தான் 4 4 நாட்டுக்கு போடுறோம் போட்டு முடிச்சிட்டு அந்த கிராஸ் ஆகுற வயர்ல நம்ம எக்ஸ்ட்ராவா கொடுத்த அந்த கிராஸ் ஆகுற வயர்ல பாருங்க இது போல அங்கங்க நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுறோம் நாட் போட்டதுக்கு அப்புறம் இடையில இருக்க அந்த 4 4 வயர்ல ரெண்டு ரெண்டு நாட்ல இருக்க வயரையும் சேர்த்து சேர்த்து ஒவ்வொரு நாட் போட்டுக்கோங்க फ्रेंड्स பாருங்க இந்த 4 நாட்ஸ்ல இருந்து இந்த ரெண்டு வயரை சேர்த்து இங்க ஒரு நாட் இந்த ரெண்டு வயர் சேர்த்து இங்க ஒரு நாட் அப்புறம் இந்த ரெண்டு நாட்டையும் சேர்த்து இங்க ஒரு நாட் அது போல இந்த லைன் ஃபுல்லுமே போட்டுருங்க இந்த எக்ஸ்ட்ராவா ஜாயின் பண்ண இந்த வயர்ல நாம இங்க நாட் போட்டுக்கறோம் பாத்தீங்களா இதையும் இப்படியே நம்ம சேர்த்து சேர்த்து நாட் போட்டுக்கிட்டு வந்தோம்னா நமக்கு மேலே ஃபுல்லுமே இந்த கிராஸ் கட் கூட மாடல் கிடைச்சிரும் இது பாருங்க டிசைன் கொஞ்சம் டிஃபரண்டாவே நமக்கு கிடைச்சிருக்கு இந்த முக்கோண ஷேப்ல இங்க நமக்கு இந்த போல டிசைன் கிடைச்சிருக்கு
இடையில நமக்கு இது போல மிக்ஸ்ட் நாட்லியும் இந்த சேம் டிசைன் நமக்கு இங்க சைடுலயும் கிடைச்சிருக்கு கூட பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா வந்திருக்கு அதே போல நான் இந்த சைடுல இந்த பூ டிசைன் போட்டுக்கறேன் இன்னும் கொஞ்சம் கூட பார்க்கிறதுக்கு ஹைலைட்டா தெரியணும் அப்படிங்கிறதுக்காக போட்டுர்க்கேன் நம்ம ஃபுல்லுமே இதே டிசைன் வர மாதிரி கூட இந்த கூடைய போட்டுக்கலாம் இருந்தாலும் இது ஒரு புது டிசைனா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி போட்டுருக்கு பாருங்க உள்ள ஸ்பேஸ் அதிகமாக இருக்கும் நம்ம தேவையான அளவு ஹைட் போட்டு முடிச்சதுமே ஒரு லைன் உள்ள நார்மல் கூடைக்கு மடிச்சு விடுறது போலவே மடிச்சு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் கூடை நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சொருகி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்க ஒயர்லாம் கட் பண்ணிடுங்க கூடை நல்லா மார்க்கெட் சைஸ்க்கு பெரிய கூடையே வந்திருக்கு ஹைட்டும் நல்லா நார்மல் ஹைட்டோட கொஞ்சம் நான் அதிகமாகவே போட்டிருக்கேன் ஒயர் இருந்ததுனால இது நமக்கு சொல்லும் போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்க மாதிரி இருக்கும் பட் கூடை போடுறது ரொம்ப ஈஸி தான் நான் இது எப்படி போடுறது அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போட்டு காட்டுறேன் இதுக்கு ஹேண்டில் இன்னும் போடலை கலர் காம்பினேஷனும் நல்லா அழகாக வந்திருக்கு நீங்களும் இதே போல் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் அஸ்விகவி க்ரியேட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்